சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் என்கிற பாடல் ரஜினி நடித்த ராஜாஜின்ன ரோஜா படத்தில் வரும் ஆனால் அந்த சூப்பர் ஸ்டாரை தூத்துக்குடியில் ஒருவர் யார் நீங்க என்று கேட்ட விவகாரம் தமிழகம் முழுவதும் பரவி வைரலாகி கொண்டிருக்கிறது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டின் போது ஏற்பட்ட கலவரத்தில் படுகாயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக நடிகர் ரஜினிகாந்த் தூத்துக்குடி சென்றார் அப்போது துப்பாக்கி சூட்டில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நபர் ஒருவர் நீங்கள் யார் இப்போது எதற்காக இங்கு வந்தார் என ரஜினியை பார்த்து கேட்டார் இதையடுத்து இறுக்கமான முகத்துடன் நடிகர் ரஜினி அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்ற வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான மக்கள் போராட்டத்தில் நடந்த துப்பாக்கி சூட்டில் பதிமூன்று பேர் பலியானார்கள் ஏராளமானோர் படுகாயமடைந்து தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் படுகாயமடைந்தவர்களை பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் சந்தித்து ஆறுதல் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் படுகாயமடைந்தவர்களை சந்திப்பதற்காக நடிகர் ரஜினிகாந்த் மே முப்பதாம் தேதி தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு சென்றார் அங்கு துப்பாக்கி சூட்டில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் இரண்டு லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா ரூபாய் பத்தாயிரமும் நிதியுதவி வழங்குவதாக ரஜினி அறிவித்தார் பின்னர் ஒவ்வொருவராக சந்தித்து அவர் ஆறுதல் கூறினார் சிகிச்சை பெற்று வருபவர்களில் ஓர் இளைஞர் ரஜினியை பார்த்து யார் நீங்க என்று அந்த வீடியோவில் கேட்கிறார் அதற்கு ரஜினியோ நான் ரஜினிகாந்த் என்று சொல்கிறார் ரஜினிகாந்த் என்பது தெரிகிறது எங்கே இருந்து வருகிறீர்கள் என அந்த இளைஞர் மீண்டும் கேட்கிறார் அதற்கு நடிகர் ரஜினிகாந்த் நான் சென்னையிலிருந்து வருகிறேன் என்று சொன்னதும் சென்னையிலிருந்து வருவதற்கு ஒரு நாள் ஆகுமா என்று அந்த இளைஞர் கேட்க ரஜினி மிகவும் இறுக்கமான முகத்துடன் சிரித்தபடியே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்கிறார் அந்த இளைஞர் குறித்து விசாரித்ததில் அவருடைய பெயர் சந்தோஷ் என்பதும் அனைத்து கல்லூரி மாணவர்கள் கூட்டமைப்பின் தூத்துக்குடி ஒருங்கிணைப்பாளர் என்பதும் தெரியவந்தது போலீசாரின் தாக்குதலில் பலத்த காயமடைந்து தலையில் பத்து தையல்கள் போடப்பட்டு அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் அவருடன் போனில் தொடர்பு கொண்டு பேசினோம் அப்போது அவர் தூத்துக்குடியில் நாங்கள் நூறு நாட்களாக போராடினோம் அப்போதெல்லாம் நடிகர் ரஜினிகாந்த் எங்களை சந்திக்கவோ போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கவோ வரவில்லை போலீசாரின் துப்பாக்கி சூட்டில் பலர் உயிரிழந்தனர் பலர் மரண தருவாயில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் நடந்து இன்றோடு எட்டு நாட்கள் ஆகின்றன இத்தனை நாட்களாக இந்த சம்பவம் பற்றி ரஜினிகாந்த் வாய் திறக்கவில்லை பாதிப்புக்குள்ளானவர்களை வந்து சந்திக்கவும் இல்லை இன்று எதற்காக வருகிறார் அதுவும் ஸ்டெர்லைட் ஆலை சீல் வைக்கப்பட்ட பிறகு அவர் வந்துள்ளார் ஸ்டெர்லைட் ஆலையை மூடவில்லை என்றால் ஒருவேளை அவர் வந்திருக்க மாட்டார் தற்போது அவர் வந்ததன் பின்னணியில் மிகப்பெரிய காரணம் இருக்கிறது இன்னும் சில தினங்களில் காலாப்படம் ரிலீஸ் இனியும் மக்களை போய் சந்திக்கவில்லை என்றால் அவருடைய படம் தமிழகத்தில் ஓடாது என்று அவருக்கு நன்றாகவே தெரியும் அதனால் தான் தூத்துக்குடிக்கு வந்து எங்களை சந்தித்து நிதியுதவி வழங்குகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் எனவேதான் எனக்கு கோபம் வந்து அவரை அப்படி கேட்டேன் எங்களால் எப்படி போராடி வெற்றி பெற தெரிந்ததோ அதுபோல எங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் எங்களுக்கு தெரியும் என்று கூறினார் சந்தோஷ் சில சமூக விரோதிகளால் தாம் கலவரம் ஏற்பட்டது என ரஜினி பேட்டியளித்திருப்பது குறித்து சந்தோஷிடம் கேட்டோம் அதற்கு அவர் நாங்கள் சமூக விரோதி என்பதை இவர் பார்த்தாரா அல்லது போராட்டத்தில் சமூக விரோதிகள் கலந்து கொண்டார்கள் என்பதை ரஜினி தனது ஏழாவது அறிவை வைத்து உணர்ந்தாரா நூறு நாள் போராட்டத்தில் ஒரு நாளாவது எங்களுடன் இணைந்து இருந்தால்தான் அவருக்கு கருத்து சொல்ல தகுதி உண்டு எனவே எங்களை பற்றி பேச ரஜினிக்கு எந்த தகுதியும் கிடையாது என்று